நாகரீகம் என்ற பெயரில் மிடுக்காக நடைபோட்டு எந்திர வாழ்க்கையில் சிறைப்பட்டு மிகைக்க வைக்கும் மின் சாதனங்கள் திகைக்க வைக்கும் வளர்ச்சி என்று பயணித்துக் கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு அவர்கள் பயன்படுத்தும் அடிப்படை பொருட்களே அபாயகரமான அழிவுகளுக்கு அடித்தளமாக அமைந்து விடுகின்றது. காலத்தின் நிலைப்பாட்டால் கனநேரம் பயன்படுத்தப்படும் பொருட்களில் சமையல் கேஸ் சிலிண்டர்களும் ஒன்றாகிவிட்டது. இதனால் ஏற்படும் பேராபத்துகளும் அதிகரித்து வருகிறது. இன்றைக்கு கேஸ் சிலிண்டர்கள் வெடித்து குழந்தைகளுடன் குடும்ப உறுப்பினர்கள் கூட்டாக உடல் கருகி உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. கல் நெஞ்சத்தையும் கரைய வைக்கும் இது போன்ற விபரீதங்களுக்கு காரணம் கேஸ் சிலிண்டர்களை கையாளும் நபர்களின் கவனக்குறைவே என்று பெரும்பாலான சம்பவங்களின் வாயிலாக ஆயில் கார்ப்பரேஷன் அதிகாரிகள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். அதே வேளையில் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனங்களின் அலட்சியம் குறித்து யாரும் கேள்வி எழுப்புவதில்லை என்றும் அந்நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய விதிகள், நுகர்வோரின் உரிமை, அவர்களுக்குரிய விழிப்புணர்வு போன்றவை பெரும்பாலான மக்களுக்கு தெரிவதில்லை என்றும், குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு தெரிவதில்லை என்று இன்னொரு புறம் குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டே வருகிறது. இருதரப்பு குற்றச்சாட்டுகளும் தொடர்கதையாக தொடர்ந்து கொண்டிருக்க கேஸ் சிலிண்டர்களின் விபத்துகள் அதிகமாகி விபரீதங்கள் நடந்து கொண்டேதான் உள்ளது. இதை தடுக்க என்னதான் வழி? கேஸ் சிலிண்டரில் உள்ள ரப்பர் புஷ்கள் சரியாக உள்ளதா என்பதை டீலர்கள் பரிசோதித்த பிறகே நுகர்வோருக்கு விநியோகிக்க வேண்டும். ஆனால் டீலர்கள் விதிமுறைகளை கடைபிடிப்பதில்லை. கேஸ் சிலிண்டர்கள் ஒடுங்கி உருக்குலைந்த நிலையிலும் புழக்கத்தில் விடுகின்றனர். சிலிண்டரில் ரெகுலேட்டரை பொருத்தும் போது அசைவும் ஏற்படுகிறது. இதனால் கேஸ் கசிவு ஏற்பட்டு விபத்துக்கு வழிவகுக்கிறது. கேஸ் சிலிண்டர்கள் நுகர்வோர்களின் வீட்டுக்கு சப்ளை ஆகும் போது சீல் இருக்கிறதா, முழுமையான எடை அளவில் கேஸ் நிரப்பப்பட்டுள்ளதா என்று மட்டுமே பெரும்பாலான நுகர்வோர்கள் ஆராய்கின்றனர். தங்களுக்கு சப்ளை ஆகும் சிலிண்டரின் தரம் மற்றும் பாதுகாப்பு முறைகள் உறுதி செய்யப்பட்டுள்ளனவா என்பதை உறுதிப்படுத்தும் பொருட்டு சிலிண்டரின் மேற்பகுதியில் எழுதப்பட்டிருக்கும் பாதுகாப்பு குறித்த குறியீடுகளை யாரும் கவனிப்பதில்லை. எப்படி கண்டறிவது என்ற விவரமும் பெரும்பாலான நுகர்வோர்களுக்கு தெரிவதில்லை. இதனால் விபத்துகள் அதிகரித்து உயிர் பலிகளும் நடந்து கொண்டேதான் உள்ளது. கடந்த ஆண்டில் மட்டும் தமிழகத்தில் 586 பேரும் பலியாகியுள்ளனர். சென்னையில் மட்டும் கடந்த ஆண்டு சமையல் கேஸ் சிலிண்டர் மூலம் 96 விபத்துகள் நடந்துள்ளன என்றும், 91 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும், கேஸ் சிலிண்டர் வெடித்து உடல் கருகி பலியானவர்களில் 82% பேர் பெண்கள் என்று தேசிய குற்றப்பதிவேடு ஆணையத்தின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. கேஸ் சிலிண்டர்களின் பயன்பாடுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்ட இன்றைய காலகட்டத்தில் அதனால் ஏற்படும் விபத்துகளை தடுத்து நிறுத்துவதற்கு என்னதான் வழி? அதனை பற்றிய ஆலோசனைகளை தருகிறார் தீயணைப்புத்துறை அதிகாரி. இப்போ வந்து சிலிண்டர் காலி ஆயிருச்சு, அவங்களுக்கு ஒரு வீட்டை பொறுத்தவரை 2 சிலிண்டர் இருக்கும், ஒன்று யூஸில் இருக்கும், ஒன்று வந்து எம்டியாக இருக்கும். எம்டியாக இருக்கிற சிலிண்டரை புக் பண்ணி புது சிலிண்டர் வாங்கிடுறாங்க. புது சிலிண்டரை கொண்டு வரும்போது அந்த சிலிண்டரை கொண்டு வரக்கூடியவர் வந்து அந்த உடனே அந்த சிலிண்டரை வீட்டு பக்கத்திலே அந்த வீட்டம்மாவுடைய முன்னிலையிலே அந்த சீலை உடைச்சி அவர் செக் பண்ணி கொடுத்துட்டு போனோம். இப்போ அப்படி யாரும் செய்யறதில்லை. சிலிண்டர் மட்டும் உடைச்சிட்டு அவர் பாட்டு கொடுத்துட்டு போயிடறாரு. அந்த வீட்டில் இருக்கிறவங்க சிலிண்டரை வாங்கும்போது அதில் தண்ணி ஊற்றி லீக் இருக்கா அப்படிங்கிறத உறுதி பண்ணி தான் வாங்கணும். காலி சிலிண்டரில் எல்பிஜி நிரப்பும் போது சிலிண்டரின் நம்பகத்தன்மையை பரிசோதனை செய்து சிலிண்டரின் தரத்தை கணக்கிடும் பொருட்டு ஆண்டிற்கு 3 மாதங்கள் வீதம் தரம் வாரியாக ஏ, பி, சி, டி என்று பிரித்து பரிசோதனை தொடர்பான விவரங்களை சிலிண்டரின் கைப்பிடி பகுதியில் குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த விவரங்கள் பின்வருமாறு. ஜனவரி மார்ச் மாதம் வரையில் முதல் காலாண்டு என்றும், இதில் ஏ என்பது முதல் காலாண்டையும், 2014 என்பது சிலிண்டரின் உறுதித்தன்மை வருடத்தையும் குறிக்கிறது. ஏப்ரல் ஜூன் மாதம் வரையில் 2 காலாண்டு, ஜூலை செப்டம்பர் வரையில் 3 காலாண்டு, அக்டோபர் டிசம்பர் வரையில் 4 காலாண்டு. இப்படி தரம் வாரியாக பிரித்து பயன்பாட்டிற்கு விடுகின்றனர். இவற்றை ஆராய்ந்து பயன்படுத்தினாலே பாதி விபத்தை தடுக்கலாம். காலாவதியான கேஸ் சிலிண்டர்களை புழக்கத்தில் விடக்கூடாது என்றும், அப்படி விட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் டீலர்களின் உரிமமும் ரத்து செய்யப்படும் என்று கடுமையான சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த கண்டிப்பான விதிமுறைகளை எத்தனை பேர் கடைபிடிக்கிறார்கள்? பாதிப்பு நிகழ்ந்தால்தான் அதை பற்றியே போதிக்கிறார்கள். விழிப்புணர்வை ஏற்படுத்தி விபத்துகளை தடுப்போம். விழிப்புணர்வோடு செயல்படுவோம். லோட்டஸ் செய்திகளுக்காக நெல்லையில் இருந்து சுடலை குமாருடன் ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம் மற்றும் நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.